ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு எது முக்கியம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நமக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அதுலேருந்து நம்ம உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு நினைப்போம். சில சமயங்களில் பெரிய விபத்துக்களில் சிக்கின நபர்கள் அவங்க உயிர் பிழைச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அதிர்ஷ்டவசமாக அவங்க உயிர் பிழைச்சி வந்த சம்பவங்களும் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நீங்கள் ஏதாவது விபத்தில் சிக்கி உயிர் தப்பிச்ச சம்பவம் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மினிட் ஃபேக்ட்ஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சம்பவம் கொஞ்சம் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பையனும் ரோட்டில் ஓரமாக போய்கிட்டு இருக்கும்போது அங்கே வேகமாக வந்த ஒரு கருப்பு கலர் கார் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு வெள்ளைக்கார் மேலே மோதி அந்த அம்மா மேலேயும் பையன் மேலேயும் பயங்கரமாக மோதிடுது. இடித்த வேகத்தில் அந்த அம்மா தூக்கி எறியப்படுறாங்க. ஆனால் அந்த குட்டி பையன் மேலே அந்த காரோட பேக் வீல், ஃப்ரண்ட் வீல் ரெண்டு வீலுமே வயிற்றுலையும் தலையிலையும் ஏறி இறங்கிடுது. இந்த சம்பவம் அங்கே இருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பார்க்குறவங்கள பதற வைக்கிற மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஆனால் இதில் ஒரு அதிர்ஷ்டவசமான நிகழ்வு என்னென்னா, அந்த காரோட ரெண்டு வீலுமே அந்த பையன் மேலே ஏறி இறங்கினாலும் அடுத்த செகண்டே அந்த பையனுக்கு ஒன்றுமே ஆகாத போல் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியாக அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் எந்தவித பெரிய பாதிப்பும் இல்லாமல் சிறு சிறு அடியோட உயிர் பழிச்சிட்டாங்க. ஆயுசு கெட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த பையனுக்கு தான் பொருந்தும். இந்த சம்பவம் ஸ்பெயின் நாட்டில் நடந்திருக்கு. ஸ்பெயினில் வரலாறு காணாத அதிக மழை பெஞ்சதுனால அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதில் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரு பைக்கு எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கு. இந்த வெள்ளத்தில் ஒரு பொண்ணோட காரும் சேர்த்து அடிச்சுட்டு போயிருக்கு. இதில் பிரச்சனை என்னென்னா, அந்த காருக்குள்ளே அந்த பொண்ணும் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த பொண்ணு ஐயோ அம்மானு கத்தி பதறாமல் கார் முழுகிறதுக்குள்ளே சைடு விண்டோ வழியாக ஏறி காரோட டாப்பில் வந்து நின்றுக்கிறாங்க. ஒரு வழியாக கார் முழுகிறதுக்குள்ளே அங்கே வந்த ரெஸ்கியூ டீம் அந்த பொண்ணை உயிரோட காப்பாற்றிட்டாங்க. மார்ச் மாதம் 2015 ஒரு அம்மா தன்னோட 8 பெண் குழந்தையோட காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் போயிட்டு இருக்கும்போது அந்த கார் விபத்துக்குள்ளாகி ஒரு ஆற்றுல விழுந்துருது. அந்த ஆறு ரோட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு. இதனால் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி ஆற்றுல விழுந்தது ஒரு நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு வழியாக அங்கே மீன் பிடிக்க வந்த ஒருத்தர் அங்கே காரு கவுந்து கிடக்கிறத பார்த்து உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அங்கே வந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா காரில் யாருமே பழைச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சி தான் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க கார் கிட்ட வந்ததும் காருக்குள்ளே இருந்து ஹெல்ப் மீ அப்படின்னு அந்த அம்மாவோட சத்தம் கேட்டிருக்கு. இதை பார்த்து அந்த போலீஸால் நம்பவே முடியல. ஒரு நாள் முழுக்க ஆற்று தண்ணியில் தலைகீழாக கடந்த காருக்குள்ளே ரெண்டு பேர் உயிரோடு இருக்காங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஒரு வழியாக அந்த காருக்குள்ளேருந்து அந்த அம்மாவையும் அவங்க பெண் குழந்தையும் உயிரோட மீட்டுட்டாங்க. அதிர்ஷ்டத்தை யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த அம்மாவும் பெண் குழந்தையும் கண்டிப்பாக நம்புவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மனுஷன்தான் உலகத்திலே ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் உயிர் பிழைச்ச சம்பவம் அப்படி. இது மார்ச் மாதம் 2013 நடந்த சம்பவம். இவரோட பேர் ஹாரிசன். இவர் ஒரு பெரிய சரக்கு கப்பலில் வேலை செய்கிறவர். இவர் போன அந்த கப்பல் துரதிருஷ்டவசமாக விபத்துக்குள்ளாகி கடலுக்குள்ளே தலைகீழாக முழுகிடுது. இந்த விபத்தில் அந்த கப்பலுக்குள்ளே போன யாருமே ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கல. அதிர்ஷ்டவசமாக ஹாரிசன் மட்டும் உயிர் பிழைச்சிட்டாரு. எப்படின்னா, அந்த கப்பல் தலைகீழாக தண்ணிக்குள்ளே முழுகினதும் அந்த கப்பலுக்குள்ளே எம்டி ஸ்பேஸ் உருவாயிருக்கு. அதில் ஒரு ஏர் பாக்கெட்டும் உருவாயிருக்கு. அந்த எம்டி ஸ்பேஸ் ஏர் பாக்கெட்டில் இருந்த ஆக்சிஜன் வச்சு தான் ஹாரிசன் 3 வரைக்கும் அங்கே உயிர் பிழைச்சிருக்காரு. கடலுக்கடியில் கும்மிருட்டில் சுவாசிக்க கொஞ்சோண்டு ஆக்சிஜனை வச்சுக்கிட்டு சாப்பிட எதுவுமே இல்லாமல் கடல் உப்பு தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு 3 ஹாரிசன் சமாளிச்சிருக்காரு. அந்த நாட்டு கவர்மெண்ட்டும் அந்த கப்பலில் போனால் எல்லாருமே செத்துட்டதாக அறிவிச்சிட்டாங்க. மீட்பு குழு அந்த கடலுக்கடியில் கப்பலுக்குள்ளே சோதனை பண்ணி பார்க்கலான்னு வராங்க. உள்ளே யாருமே உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை, சும்மா சோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் அவங்க வராங்க. ஆனால் மீட்பு குழுவே அதிர்ச்சி அடைகிற வகையில் உள்ளே இருந்து ஒரு கை மட்டும் அசைஞ்சிருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உள்ள ஒருத்தர் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு. ஸ்டார்டிங்கில் அது இறந்தவரோட கையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் அது அசைஞ்சதுக்கப்புறம் தான் யாரோ உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு குடிக்க தண்ணி கொடுத்து அவருக்கு ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டு விட்டு ஒரு வழியாக அவங்க கூடவே பத்திரமாக ஹாரிசனை வெளியே கொண்டு போயிடுறாங்க. ஹாரிசனோட இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். நினச்சி பார்க்கக்கூட முடியலல்ல. இந்த 3 அவர் மனசில் என்னெல்லாம் ஓடிருக்கும், நம்ம உயிர் பிழைப்போம் அப்படின்னு அவர் நினச்சி பார்த்துருப்பாரா. இந்த சம்பவத்திலேருந்து உயிர் தப்பிச்சதுக்கப்புறம் ஹாரிசன் இனிமேல் கப்பலில் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரான். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சம்பவத்திலையும் முன்ன பார்த்த போல ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கில் ஒரு காரு மாட்டிக்கிச்சு. அதுக்குள்ளேயும் வெளியே வர முடியாமல் ஒரு ஆள் வசமாக சிக்கியிருக்காரு. காரும் கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிக்கிட்டே வருது. கார் கதவையும் அவரால் திறக்க முடியல, கண்ணாடியும் உடச்சி வெளியே வர முடியல. அங்கே வந்த சில மக்களும் போலீஸும் காருக்குள்ளே இருக்கிறவரை வெளியே மீட்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க அந்த நபரை மீட்கிறதுக்குள்ளேயே காரு 95% தண்ணிக்குள்ளே முழுகிடுச்சு. இனி நம்ம பழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்த சமயத்தில் ஒருத்தர் அந்த காரோட கண்ணாடியை உடச்சி அதுக்குள்ளேருந்து அவரை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா காரு மொத்தமாக தண்ணிக்குள்ளே முழுகிடுது.
தண்ணிக்குள்ள மூழ்கினாலும் எப்படியாவது அவரை காப்பாத்திடணும்னு விடாம முயற்சி பண்றாங்க. ஒரு வழியா அந்த குள்ளேந்து அந்த நபரை வெளியவும் எடுத்துடுறாங்க. இன்னைக்கு பார்த்த சம்பவங்கள்ல உயிர் பிழைச்ச எல்லாருமே கண்டிப்பா அதிர்ஷ்டத்தோட உதவியால தான் பழைச்சிருக்காங்க. ஆனா இந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மரணத்தையே வென்ற மனுஷங்களும் இருக்காங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள்லாம் ஒரு உதாரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த சம்பவங்களில் உங்களுக்கு எது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.